வெல்கம் ஆல் டு எபிசோட் 226. திஸ் இஸ் யுவர் ஜவஹர். இன்னைக்கு நாம் ஒரு புதிய விஷயத்தை பார்க்க போகிறோம். உலகத்தினுடைய மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மத்திய கிழக்கில் எப்படி வந்து இண்டோ பசிபிக் ரீஜனில் குவாட் அப்படிங்கிற குவாட்ரிலேட்ரல் ஒரு மினி லேட்ரலிசம் ஏற்பட்டதோ, அதே போல் ஒரு ரீஜனல் குரூப்பிங் இந்த இடத்துல ஏற்படுமா, இது இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆகும், அதுக்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குமா அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டிருக்கு. வாஷிங்டன் பேஸ்ட் முஸ்லீம் ஸ்காலர் மிஸ்டர் முகமது சுலைமான் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஐடியாவை சொன்னார். ஈ காலிட்டாஸ் இண்டோ ஆப்ரஹாமிக் அக்கார்ட். அது என்ன இண்டோ ஆப்ரஹாமிக் அக்கார்ட் பார்ப்போம். மிடில் ஈஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்போ வந்து 1948 இஸ்ரேல் உதயமானதோ அன்னிலிருந்தே ஒரு பெரிய யுத்த களமாக தான் நடந்துட்டு இருக்குது. டூ நேஷன் தியரி அப்படிங்கிறது பேச்சளவில் இருக்குது, எழுத்தளவில் இருக்குது, ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தன்னுடைய சுப்பீரியாரிட்டை காட்டி பாலஸ்தீனருடைய பெரும்பகுதியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆக இந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா யூதர்கள் வாழுகின்ற இஸ்ரேல், மற்ற இடங்கள் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் வாழுகின்ற அரபு. ஸோ அவங்கெல்லாம் அரப் முஸ்லீம்ஸ், அவங்க வந்து தே மே பிலாங் டு சுன்னி செக்ட் ஆஃப் முஸ்லீம் ஆர் ஷியா, ஆனால் அவங்கெல்லாம் பேசிக்காக அரப் முஸ்லீம்ஸ். அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளற இந்த யூதர்கள் வர்சஸ் அரப் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் ஆரம்பத்திலிருந்தே ஓடிக்கிட்டே இருக்கு, இன்றைக்கும் பல இடங்களில் இருந்துகிட்டு இருக்கு. பின்னாடி இந்த இஸ்ரேலுடைய வளர்ச்சிக்கு அப்புறமா பல கண்ட்ரிகள் மாறி, ஈஜிப்ட், ஜோர்டான், அவங்கெல்லாம் தங்களுடைய உறவை மாற்றி இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணி ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட இன்றைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இது எப்படியாவது ஒரு எண்டு கொண்டு வரணும்னு அமெரிக்காவும் பல முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு பிக் பிரதர் ஆட்டிடியூடு மட்டுமே இல்லாமல் மிடில் ஈஸ்ட்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா மிடில் ஈஸ்ட் வந்து ஆயில் ரிச் கண்ட்ரிஸ், வி நோ அபவுட் வாட் ஹேப்பன்ட் இன் டர்க்கி. ஸோ அதில் நம்ம போக வேண்டாம். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஏன் அவங்களுக்கு இருக்கு, தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, உலக அளவில் பெரிய ஆளாக இருக்கும்போது அந்த இது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே நேரத்தில் அங்கே ஒரு அமைதி நிலவினா தான் நல்லது, இல்லைன்னா அமெரிக்காவுக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும், சைனா வந்து தன்னுடைய வாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன், ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவுக்கு டஃப் ஃபைட் டெக்னாலஜிக்கலி, இக்கனாமிக்கலி அண்ட் மிலிட்ரி பவர்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கண்ட்ரி சைனா தான். ஆக சைனா தான் இன்றைக்கி எக்கனாமிக்கலி நம்பர் டூ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காலத்தில் இது பண்ணிகிட்டு இருந்தது ஈஸ்ட் மட்டுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருந்த சைனா, இன்றைக்கி உலக அளவில் தங்களுடைய பல்வேறு வகைகளை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பெரிய விஷயமாக நடந்துகிட்ருக்கு. ஆக ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போய் இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் அங்கே இருக்கின்ற ரிசோர்ஸஸை தங்களுக்கு வாங்கிக்கிறதுக்காக, வசதி பண்ணிக்கிறதுக்காக அவங்க நிறைய கடன் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. இது போக இஸ்ரேலோட ரொம்ப நெருக்கமான உறவு அவங்க வச்சுருக்கிறாங்க. அங்கே மிடில் ஈஸ்ட்லேயும் அவங்க நிறைய உறவுகள் இருந்துகிட்ருக்கு, வர்த்தகம் பெருகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ரீஜனல் குரூப்பிங் இங்கே ஏற்பட்டால் எப்படி இண்டோ பசிஃபிக்ஸில் ஒரு ரீஜனல் குரூப்பிங் குவாடிலேட்டர், யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் இந்தியா, இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு குவாடிலேட்டர், அது ஒரு மிலிட்ரி அலையன்ஸாக இல்லைனாலும் குவாட் அப்படிங்கிறது இட் பி அன் எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷன் அகெயின்ஸ்ட் வாட் இஸ் நோன் அஸ் அஸ் அ சைனீஸ் எக்ஸ்பான்ஷன் அண்ட் சைனீஸ் சூப்ரமசி, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்லேருந்து ஆரம்பித்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன் நிறைய இதனால் ஏற்பட்டுட்டு வருது. இந்த மிடில் ஈஸ்டில் ஒரு குவாட் வருமா அப்படிங்கிறத இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வி ஹேவ் டு சி வாட் இஸ் திஸ் அப்ரஹாமிக் அக்கார்ட். இந்த அப்ரஹாமிக் அக்கார்டுங்கிறது ஆகஸ்ட் 2020 ட்ரம்ப் அவர் என்ன பண்ணினாலோ என்ன செய்தாரோ இது ஒரு பெரிய நல்ல காரியம் அவர் பண்ணது. அவருடைய மருமகன் குஷ்னர் அப்படிங்கிறவருடைய பேசிஸாக அவர் ஏற்படுத்தப்பட்டதில் அவர் கொண்டு வந்த இந்த அப்ரஹாமிக் அக்கா, இந்த மூன்று மதங்கள், யூத மதம், கிறிஸ்துவ மதம், முகமதியர்கள், இஸ்லாம் மதம், மூன்றுத்துக்குமே வந்து ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அப்ரஹாமிக் அப்படிங்கிற ஒரு ஆரிஜின்லேருந்து ஆரம்பிக்குது. அப்படி தான் அவங்களோட மதங்கள் இருக்குது. ஜெருசலேம் அப்படிங்கிறது மூன்று பேருக்குமே மிக முக்கியமான ஒரு இடம். ஆக இப்போது இந்த மூன்று பேருக்குமே இந்த போட்டி என்றைக்குமே இருந்தால் பிரச்சனைகளாக இருக்கும். அமெரிக்காவும் உள்ளுக்குள்ளே தலையிட்டே இருக்கணும். அதனால் அமெரிக்கா டு நாட் வாண்டட் டு கண்டினியூ தேர் டூயிங் ஆல் திஸ் திங். அட் த சேம் டைம் சைனாவை கவுண்டர் பண்ணணும், இவங்களுக்குள்ள நியூட்ரலைஸ் பண்ணணும், பகையை வந்து குறைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த அப்ரஹாமிக் அக்கார்டு ஆகஸ்ட் 2020 சைன் பண்ணாங்க சவுதி அரேபியா, யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் இஸ்ரேல்.
ஆக இதன் மூலமாக அவங்களுக்குள்ள இருந்த அந்த பகைமை ஒழிஞ்சு ஒரு நட்பு பாராட்டக்கூடிய நிலைமையில வந்தாங்க. ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இஸ்ரேலை முதல் முதல் ரெகக்னைஸ் பண்ண கண்ட்ரிஸில் இந்தியாவும் ஒன்று தான். எல்லா காலத்துக்குமே இந்தியா சப்போர்ட் கொடுத்ததா அப்படின்னா இல்லை. பல நேரங்களில் யூஎன்ஓவில் அகெயின்ஸ்டாகவும் ஓட்டு போட்டிருக்காங்க அல்லது அப்டெயின் ஆகியிருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் ப்ரோ இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால் யூ பிகம் ஆன்டி அரப்ஸ். இஃப் யூ ஆர் ப்ரோ அரப் அப்படின்னா யூ பிகம் ஆன்டி இஸ்ரேல். இதுதான் உலகத்தினுடைய ஒரு சூழல். ஸோ இதில் வந்து இந்தியா வந்து ரொம்ப நாக்காக சமாளிச்சுட்டே வந்தாங்க. பட் 1991 நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில்னால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஒரு பக்கம் நம்ம கொடுக்க முடியாத சூழ்நிலை, இன்னொரு பக்கம் யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டெக்ரேட் ஆகி போயிருச்சு, வேர்ல்டில் பார்த்திங்கன்னா யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட் மட்டும்தான் ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த ஒரு சூழலில் இந்தியா தன்னுடைய போக்கை அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இமீடியட்டாக வந்து ஒரு சேஞ்ச் பண்ணார். அது இட்ஸ் அ குட் சேஞ்ச். ஏன்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷனை ஃபுல் ஃப்ளெஜாக இஸ்ரேலோட ஆரம்பித்தாங்க. இஸ்ரேல் இமீடியட்டாக மும்பையில் அவங்க வந்து தே ஓப்பன்ட் எ கான்சுலேட். இது போத் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் இஷ்யூ ஆஃப் விசாவுக்கு உதவிட்டே இருந்தது. ஆனால் அந்த மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா சமீபத்தில் தங்களுடைய பழமையான உணர்வுகளை தூக்கி போட்டுட்டு இனிமேல் வந்து நாங்கள் புது கண்ட்ரியாக மாறப்போகிறோம் அப்படின்னு அவங்க தேர் ஓப்பனிங் அப் தர் செக்டர் ஃபார் டூரிசம் அண்ட் சர்வீஸ் தான் ஃபியூச்சருக்கு உதவும். இன் ஃபியூச்சரில் வந்து ஆயிலை நம்பிட்டு இருக்கிறது ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல் ஒரு சின்ன ட்ரோன் அட்டாக் ஃப்ரம் ஈரான் அவங்களோட அரம்கோ கம்பெனியை வந்து ஒட்டுமொத்தமாக நிலைகுலைய வச்சிருச்சு. இதில் ஐநாவுடைய ட்ரேடில் நம்பர் 1 யாருன்னா யுஏஇ, நம்பர் 2 தான் இந்தியா. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹைஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய ஒரு போர்ட் இருக்குது. இந்த போர்ட்டு ரொம்ப முக்கியமான போர்ட்டு. நம்ம மத்திய தரைக்கடலில் தக் பண்ணியிருக்கிறதுனால தேவைப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு போர்ட். இந்த போர்ட்டில் 3 பகுதிகள் இருக்குது. அதில் ஒரு பகுதி சைனா தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. சமீபத்தில் துபாயினுடைய ஒரு கம்பெனி இந்த ஒரு பகுதி எடுத்து அவங்க தங்களுடைய ஆளுமைக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. 3வது ஒரு பகுதியை இப்போ இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருக்குது. இத்தகைய ஒரு சூழலில் இந்த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு ரீஜனல் குரூப்பிங் ஏற்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்போது இந்த ஆப்ரஹாமிக் அக்கார்டை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த ஆப்ரஹாமிக் அக்கார்டு அப்படிங்கிறது இண்டோ ஆப்ரஹாமிக் அக்கார்டாக மாறணும் அப்படிங்கிறது தான் இப்போ புதிய ஒரு சிந்தனைகள் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டுருக்கு. இந்தியாவுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னா ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய சுயஸ் கனால் ரொம்ப முக்கியம், அங்கே இருக்கிற ஆயில் ரொம்ப முக்கியம், நமக்கு வந்து முஸ்லீம்களும் முக்கியம், இஸ்ரேலும் முக்கியம். ஸோ எல்லாருமே முக்கியம்னும் போது இதை வந்து இந்த சிந்தனைகளை புதிய சிந்தனையை மாற்றி போடக்கூடிய ஒரு குவாட் அமைப்பு அவ்வளோ சீக்கிரமாக வந்துட முடியாது. ஏன்னா இந்த குவாடு கிரியேட் ஆகிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. அதே போல் இப்போவும் பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது ஒரு ஸ்டேஜில் இது உருவாகலாம். குவாட்டில் 4 பேர் இருப்பாங்க. USA that will bring its superiority and strategic power. Number 2, Israel with all its top technologies, top innovation and frontier knowledge. Number 3, UAE with its huge capital. Number 4, India with power for scaling up. எதை கையில் கொடுத்தாலும் ஒரு சின்ன லெவலில் கொடுத்தா பெருசாக பண்ணக்கூடிய அளவுக்கு மேன் பவர், ஸ்கில் எல்லாமே இருக்கக்கூடியது இந்தியா. ஆக அமெரிக்காவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் பவர், இஸ்ரேலுடைய இனோவேஷன், யுஏஇயுடைய கேபிட்டல், இந்தியாவுடைய ஸ்கேலிங் அப், இதை நாலத்தையும் ஒன்றா கொண்டு வந்தோம்னா இந்த ரீஜனில் ஒரு பேலன்ஸ் ஏற்படும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு கண்ட்ரியோடு போட்டு வர்றாங்க. அது பல நேரங்களில் இன்றைக்கி வேர்ல்டு ஷ்ரிங்க் ஆகும்போது அவ்வளோ எளிதாக இல்லை. அதனால் நிறைய மாறுதல்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வெரி குட். அது பண்ணத்தான் வேணும். பண்ணால் தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அது டெஃபினட்டாக நிறைய விஷயங்களை கொண்டு வரும். இந்த குவாட் ஒருவேளை உருவாச்சுன்னா தட் வில் பி குட் ஃபார் இந்தியா. இப்போ வந்து முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க மல்டிலேட்ரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து தே கால் இட் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் தே கால் இட் மினி லேட்ரலிசம். 1, 2, 3 கண்ட்ரி எல்லாமே அதிகமாக போகும்போது இட் வில் கால்ட் அஸ் அ மினி லேட்ரலிசம். ஆக இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த மிடில் ஈஸ்ட் குவாட் அப்படிங்கிறது மெட்டிரலைஸ் ஆகுமா அப்படின்னா எஸ் மெட்டிரலைஸ் ஆகலாம். அதுக்கு காரணங்கள் இருக்குது. நீங்கள் நானும் அதை வெயிட் பண்ணி பார்க்க தான் போகிறோம். Thanks for watching. If you like it, please share with others. Till I meet you in another video, this is your Javahar signing off. Bye-bye.